அங்கே இருக்கனே கோவையை பொறுத்தளவுக்கு இந்த இந்த தீபாவளி என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் ஒரு பெரிய வரவேற்போடு கொண்டாட காத்திருக்கிறாங்க. இன்னும் இரண்டு நாட்கள் உள்ளதில் கோவில் இருக்கக்கூடிய முக்கிய கடைவீதிகள் இருக்கக்கூடிய ஒப்பனக்கார வீதி, டவுன் ஹால் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் என்பது கடைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. நாம் இருக்கக்கூடிய டவுன் ஹால் ஒரு பிரபல துணிக்கடையில் இருக்கிறோம். அந்த கடையில் வந்து நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து இந்த துணிகளை, தனக்கு தேவையான ஆடைகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள் நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. பல்வேறு சாலைகளில் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அதை சரி செய்வதற்கான பணிகளிலும் அந்தந்த கடைகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினர் தீவிரமாக அதை ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னும் இரண்டு தினங்கள் இருக்க நிலையில், நேற்று வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருந்தது, ஆனால் இன்று சற்று குறைவாக இருந்தாலும் கூட மக்கள் அதிக அளவில் ஒவ்வொரு பெரிய கடைகளிலும் துணிகளை வாங்குவதற்கு கூட்டமானது அலைமுக கடத்திலிருந்து பார்க்க முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய டவுனில் ஒரு துணிக்கடை இருக்கும், அங்கே கேட்க கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கும், மேடம் வணக்கம், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எப்படி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு? இன்னைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, நிறைய இருக்கா இல்லை தீர்ந்துருச்சா? ஆக்சுவலி எனக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியல, கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளோர்லேயே ஃபுல் சாரீ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எதை எடுக்கணும் எதை எடுக்கலன்னு தெரியல. இதுக்கு தீபாவளி இன்னும் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. நான் இப்போ அதாவது எங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸும் இருக்குது, அண்ட் ஏஜ்டு பீப்புளுக்கான கலெக்ஷன்ஸும் நிறையா இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். கோவை மக்கள் கண்டிப்பாக போத்தீஸ் வந்தாங்கன்னா டைம் ஒரு ஹோல் டே போயிடும். நாங்கள் காலையில் வந்தோம், ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். யா என்னுடைய ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, மற்றொரு கஸ்டமர் இருக்காங்க, மேடம் வணக்கம், இப்போ புடவை வாங்க வந்திருக்கீங்க, கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கா, எப்படி இருக்குது? ஆ, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. மீன் என்ன சொல்கிறது, இந்த பேண்டமிக்கில் நிறைய வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி பார்த்து அங்கே கலர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகலை. பட் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாலாம் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு. லைக் நிறைய சில்க் சாரீலேயே வந்து ஏன்னா எப்பயுமே நம்ம நார்மலாக கோல்டன் ஜரிகை யூஸ் பண்ணுவோம், சில்வர் ஜரிகை வச்செல்லாம் நிறைய வந்திருக்கு. அண்டு மற்ற இதுலேயும் டிஸ்கவுண்ட்ஸும் நிறைய எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன் இருக்கனால நியூவாக கடை மேலே இருக்க மாட்டேங்கிறது. சார் கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு கூட்டம் எப்படி சார் இருக்குது? சார் லாஸ்ட் இயர் விட பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து 2020 விட 2021 மக்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்திருக்காங்க, வந்து சந்தோஷமாக உற்சாகமாக பூரிப்போட ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வேக்சினேஷன் வந்து எல்லாருமே பண்ணிட்டாங்க, ஸோ சேஃப்டியாகவும் இருக்குது ஷாப்பிங்கு. அதுபோக நாங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷாப் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வருஷம் போன வருஷம் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு, கண்டிப்பாக அடுத்து இதே மாதிரி வந்து கண்டினியூ ஆகணுங்கிறது எங்களோட விஷ். தேங்க்ஸ். குறிப்பாக அங்கே இருக்க நீங்களே பார்த்துருப்பீங்க, அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் கொரோனா தொற்று அதிகமாக இருக்கனால பெருமளவு கூட்டம் இல்லை, இந்த ஆண்டு பெருமளவு கூட்டம் இருப்பதாகவே கடைகளோட விற்பனையாளரும் தெரிவிச்சிருக்காங்க, வந்து கூட வாடிக்கையாளரும் தெரிவிச்சிருக்காங்க. பிரசாந்த், விவரங்களுக்கு நன்றி. அடுத்ததாக நெல்லையிலிருந்து ஆல்வின் செய்தியாளர் இணைந்திருக்கார். ஆல்வின், இன்னும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது, இந்த சூழலில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, கொரோனா விதிமுறைகள்லாம் பின்பற்றப்படுகிறதா, கூடுதல் விவரங்களிடம் பதிவு பண்ணுங்க. அங்கே இருக்கண்ணி, ஓரிரு தினங்கள் தான் தீபாவளி பண்டிகைக்கு இருக்கிறது. மக்கள் தங்களையே தீபாவளி பண்டிகைக்கு மிகவும் உற்சாகமாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சங்கர் அவர்கள் காட்டுகிறார். தற்போது திருநெல்வேலியினுடைய மிக பிரதானமான ஒரு சாலையாகவும் மக்கள் அதிக அளவில் தங்களது பொருட்களை வாங்கக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடிய இடம்தான் திருநெல்வேலி வடக்கரத வீதி. மக்களினுடைய கூட்டம் இருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலியில் கடந்த சில தினங்களாகவே மழையினுடைய பாதிப்பு இருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்தாலும் கூட மக்கள் மாலை நேரங்களில் அதிக அளவில் வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வடக்கரத வீதியில் மக்களினுடைய கூட்டம் தொடர்ந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்காணிப்பதற்கு காவல்துறையினர் முழுமையான தயார் நிலையில் இருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய மக்கள் முகக்கவசம் இல்லாமல் தான் அனைத்து மக்களும் வரக்கூடிய அந்த நிலையை கூட பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மக்கள் தங்களது தேவை அந்த தீபாவளி பண்டிகைக்கான புத்தாடைகளை வாங்குவதாகட்டும், மற்றபடியான பொருட்களை வாங்குவதற்கு அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த திருநெல்வேலியினுடைய வடக்கரத வீதி இருக்கிறது. இங்கு வந்து அவர்களுக்கு தேவையான புத்தாடைகள் தொடங்கி மற்ற அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. புதிய கடைகள் தீபாவளி பண்டிகைக்கு சிறுவர்களுக்கான பட்டாசு என்பது மிகவும் பிரதானமான ஒன்று. அப்படி பட்டாசுகளை விற்பனை செய்யக்கூடிய இடங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த சிறுவர்கள் வெடிக்கக்கூடிய துப்பாக்கிகள், சிறு சிறு அழகான துப்பாக்கிகள் எல்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய கடைகள் அமைத்து அவர்கள் இந்த விற்பனையை துவங்கி இருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்களோடு கூட பேசலாம். தற்போது நேரடியாக பார்க்க முடிகிறது, புதிய ரக துப்பாக்கிகள் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டு அந்த அளவிற்கான விற்பனையை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது.
மிகப்பெரிய அளவிலான அந்த துப்பாக்கிகளை இங்கு விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் பார்க்கலாம், அதற்கு ஏற்றார் போலான வெடிகள் எல்லாம் இங்கு விற்பனை செய்யப்பட்டு மக்கள் இங்கு வருகை தருகிறார்கள். எந்த அளவிற்கு இந்த துப்பாக்கிகளுக்கான விற்பனை இருக்கிறது, ஒவ்வொரு ரகத்திற்கு ஏற்றால் போன்று 20 தொடங்கி 30-40 என்று அந்த துப்பாக்கிகளை வகைப்படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அந்த விற்பனையாளர் அவர் இருக்கிறார், அவரோடு கூட பேசலாம். ஆனால் வணக்கம், புதுசாக அந்த கடை இன்றைக்கி அமைச்சிருக்கிறீங்க, இங்கே இன்றைக்கி வியாபாரத்தெல்லாம் தொடங்கியிருக்கிறீங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது? 2 நாள் காலியாகிரும்ண்ணே, இந்த கூட்டம் கொஞ்சம் கூட தான் வரும், அதிகமான கூட்டம் வரும், நல்லா வியாபாரம் நல்லாயிருக்கும். எப்படி விலைவாசம்ல விலைவாசியெல்லாம் எப்படி இருக்கிறது, மற்றபடியான மக்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? இந்த திருப்பு கொஞ்சம் அதிகம், ரேட்டு கொஞ்சம் அதிகம், விலைவாசி கொஞ்சம் கூட, பிளாஸ்டிக் விலை கூட சொல்லி ரேட்டு கூட, போன திருப்பு 20 ரூபாய்க்கு 10 ரூபாய், இந்த திருப்பு 30 ரூபா, கொஞ்சம் விலைவாசி கூட தான். சற்று விலைவாசி என்பது உயர்ந்திருந்தாலும் கூட மக்கள் இன்னும் 2 நாட்களில் அதிக அளவிலான மக்கள் வருகை தருகின்ற போது இந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனை செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு அந்த விற்பனையாளர்கள் விற்பனை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களை கண்காணிப்பதற்கு காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை அமைத்து முழுமையான கண்காணிப்பை இந்த வடக்கரத வீதியில் மேற்கொண்டு வருகிறார்கள்.